ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். இதே மாதிரி என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். சரியா? அதான் எடுத்து கொடுத்துட்டல, கிளம்பி போடி. நீ இப்படி எல்லாம் பாசமா பார்த்தா நான் அப்படியே உருகிடுவேன் நினைச்சியா? இதுக்கெல்லாம் மனசு மாற ஆளு நான் இல்ல. நீ போனது போனதுதான், திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு கனவு கூட காணாத. போடி. ஓ கிளம்பிடலாம். சரியா? போதும். நீங்க அந்த அரை மணி நேரத்தை ஒதுக்கவே இல்லங்கிறது தான் பிரச்சனை. கரெக்டா தான் மயிலு, நானும் கிளீன் பண்ணணும் தான் நினைப்பேன். ஆனா டயர்டா போயிட்டு வரும்போது தூங்கினா போதும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுருவேன். இதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிற சாக்கு தான் ஜீவா. செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். சரி, போனது போகட்டும், விடுங்க. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை அழகா மெயின்டைன் பண்ணுவோம். டீலா? டீல் டீல். சரி, வாங்க சாமி கும்பிடலாம். அம்மா, இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? அக்கா தான் இங்கிட்ட இதையும் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு மாசத்துல நம்ம வேற வீட்டுக்கு தான் போக போறோம். ஆனா புருஷன் பொண்டாட்டியா நம்ம முத முதல்ல ஒன்னா இருக்க போறது இந்த வீட்டுலதான். அதனால சின்னதா ஒரு சாமி படம் வச்சு விளக்கேத்துறது நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. பாரு, எனக்கு இது வரைக்கும் இதெல்லாம் தோணுனதே இல்ல மயிலு. இந்த ரூமுக்கு ஃபேனு லைட்டு இதெல்லாம் வாங்கி போட்டிருக்கேனே தவிர ஒரு விளக்கேத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தோணுனதே கிடையாது. வெறும் பில்டிங்கா இருக்கிற ஹவுஸ ஒரு பொண்ணாலதான் மனுஷங்க வாழ்ற ஒரு ஹோமா மாத்த முடியும்னு சொல்லுவாங்க. நீ அதை நிரூபிச்சிட்ட மயிலு. இவ்வளவு நாளா ஒரு லாட்ஜ்ல இருந்த ஃபீல் தான் எனக்கு இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி ஃபீலே வந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மயிலு. இது நம்மளோட வீடு, இதை அழகா வச்சுக்கிறது என்னோட கடமை. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? வாங்க ஜீவா, போய் சாமி கும்பிடலாம். போலாம். இதான் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். சரி மயிலு, நான் போய் வெளியே காய வச்சிட்டு வந்துடுறேன். போய் காய போட்டு வாங்க. காய
காய வச்சிட்ட. சரியா? படிக்கணும். அதை விட்டுட்டு சமையல் கட்டில போய் வேகறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. இங்க பாரு, உன் கையில புக் தான் இருக்கணும், கரண்ட் இருக்க கூடாது. நான் என்ன நாள் முழுக்கவா சமைக்க போறேன்? சமையலுங்கிறது ஒரு மணி நேரம் வேலை ஜீவா, கூட ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், அவ்வளவுதான். அத செய்யறதுனால என் படிப்பிலயோ வேலையிலயோ எந்த பாதிப்பும் ஆகாது. எல்லாத்துக்கும் என்னால தனித்தனியா டைம் ஒதுக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல மயில, எனக்கு இது சரியா படல, வேண்டாமே. நீ முதல்ல எக்ஸாம் எல்லாம் முடி, அந்த சமைக்கிற வேலை அது இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். சொன்ன புரிஞ்சுக்கோங்க ஜீவா. வெளியில போய் சாப்பிட்டா காசும் வீணாகும், உடம்பும் கெட்டு போயிடும். வீட்ல சமைச்சு சாப்பிடுறதுதான் எப்பவுமே உடம்புக்கு நல்லது. நான் ஒரு வாரமும் 10 நாளும் சமைச்சு பாக்குறேன், எல்லாத்தையும் என்னால சமாளிக்க முடியும்னா அப்படியே விட்டுறலாம். முடியலன்னா நம்ம திரும்பவும் வெளியவே போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே மயில. இங்க பாரு, நீ ரொம்ப எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்திக்காத, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். உன் படிப்பு மட்டும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, எனக்கு அதுதான் முக்கியம். சரியா? வா போலாம். மயிலு, மாமி மெஸ்ல சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். மயிலு சரி ஜீவா, அப்புறம் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கவா. வேணும் ஜீவா, எனக்கு டியூட்டி எப்ப முடியும்னு தெரியாது. உங்களுக்கு வேலை முடிஞ்சதுன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மயிலு, வந்துடுறேன். எத்தனை தடவை கூட்டி பெருக்கினாலும் இந்த சருகெல்லாம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. மூட்டி தள்ளிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா ஒத்துக்கும் நடக்க மாட்டேங்குது. அம்மா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா ஜீவா? இன்னும் எத்தனை நாள் இப்படி பேசுவாங்க மயிலு? ஒரு வாரம், 10 நாள், அதுக்கப்புறம் அவங்களுக்கே சலிச்சு போயிடும் மயிலு.